அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருப்போம். பணம் எப்படி எப்படி வந்து இது பண்ணுறது, நம்ம கொண்டு வர வைக்கிறது, கடவுள் நம்ம பக்கம் திரும்பணும்னா என்ன பண்ணணும், வீட்டில் கடன் அடையணும்னா என்ன பண்ணணும், நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இதே போல் அந்த செல்வ செழிப்பான விஷயத்தை பற்றி. ஆனால் ஒரிஜினலாகவே வந்து ஐஸ்வர்யம்னா என்ன நம்ம இதுவரைக்கும் யோசிச்சுருக்கோமா? ஐஸ்வர்யம்னா வந்து பணம் மட்டும்தானா, நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம் மட்டும்தானா? நாம் இந்த பூமியில் பிறந்தது ஒரு ஐஸ்வர்யம். நம்ம அப்பா அம்மா நம்மளை அப்படி வளர்த்துருப்பாங்க. நாம் முத முதல்ல கூப்பிட்டோம் பார்த்தீங்களா, அப்பா இல்லை அம்மா ஏதோ ஒரு வார்த்தை கூப்பிட்டுருப்போம் இல்லையா, அது வந்து அவங்க காதுக்கு வந்து ஐஸ்வர்யமாக இருந்திருக்கும். அந்த தருணத்தில் அந்த சந்தோஷத்தை விட, அந்த மகிழ்ச்சியை விட வேற எதுவுமே வேண்டாம், இந்த தருணத்தில் நான் வந்து இறந்து விட்டாலே போதும் அப்படின்னு நினச்ச ஒரு பாக்கியம் இருந்திருக்கும். ரொம்ப குழந்தை லேட்டாக பிறந்திருக்கும், அவங்களுக்கு அந்த குழந்தை 1000 பணங்காசு வந்து கிடைச்சாலும் வந்து அந்த குழந்தை கிடைத்திருக்காது, அது அவங்களுக்கு ஐஸ்வர்யம். திருமணமே ஆகாமல் ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே கூட திருமணம் ஆகாமல் திடீர்னு பார்த்தா ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அப்படியே கண்ணை மூடி கண்ணை துறக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்தார், இல்லை யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு ஒரு பெண் வந்தாங்க, திருமணம் ஆயிடுச்சு, அவங்க வாழ்க்கை இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அந்த நொடி பணம் காசு இருந்தாலும் வந்து இதுக்கு ஈடு இணை இல்லை, அது மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஐஸ்வர்யம். அப்பா வந்து இந்த ஒரு ஒரு 50-55 இயர்ஸ்லையும் பார்த்தா வந்து அப்பா வந்து வயசு ஒரு ஒரு 75-80 இருக்கும், அப்பையும் வந்து டேய் மடையா வாடா இங்கே அப்படின்னு திட்டுறாருன்னா அது ஒரு மகிழ்ச்சி. அம்மா கையில் இந்த வயசுலேயும் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டா, பிசைஞ்சு கொடுத்தா இல்லை ஊட்டிக்கிட்டா, பிசைஞ்சு கொடுத்தாலே ஒரு மகிழ்ச்சி தான், பட் ஊட்டிக்கிட்டா அது ஒரு ஐஸ்வர்யம். நம்ம குழந்தை பிறந்த உடனே அந்த இந்த பார்க்குற நொடி அது அழும் பாருங்க. நம்ம இப்போ வந்து நம்ம கண்ணில் அது தண்ணியோட ஒரு ஆனந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியோட சிரிப்போம், அழுவோம் சிரிப்போம் ரெண்டுமே செய்வோம், அது ஐஸ்வர்யம். 1000 தான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது மனைவி சிரித்தபடியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வச்சிங்களேன், அது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. வெளியே வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது எங்கே பார்த்து போயிட்டு வாங்க, கர்ச்சிஃபில் எடுத்துக்கிட்டிங்களா, பெல்ட்டு போட்டிங்களா, ஷூக்கு வந்து சாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, பேக்கில் நீங்கள் இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னீங்க, இந்த பொருள் எடுத்து வச்சிங்களா, சரி பைக் கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டு போங்க, திரும்ப பத்திரமா வாங்க, வேறு எந்த சிந்தனையோடையும் போகாதீங்க இப்படின்னு சொல்கிற மனைவி ஐஸ்வர்யம். 80 வயசுலேயும் வந்து கணவன் வந்து அந்த மனைவிக்கு உடம்பு முடியலனா கூட குளிப்பாட்டி விடுறான் பார்த்தீங்களா, அது ஐஸ்வர்யம். நமக்குன்னு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இல்லை 10 ஏக்கர் இல்லாமல் எவ்வளோ முடியுமோ, ஒரு குடிசையாக இருந்தாலும் அங்கே ஒரு கிணறு, நல்ல அழகான அந்த ஒரு வயல்வெளி, காற்று, தென்னை மரம், இது ஐஸ்வர்யம். நாம் வரும்பொழுதும் எதையும் கொண்டு வரவில்லை, போகும்பொழுதும் எதையும் கொண்டு போவதில்லை, ஆனால் இருக்கிற காலத்தில் நம்மளை சுற்றி உள்ளவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ, நம்மளை அறியாமையே எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ, நம்மளை அறிந்தும் அறியாமலும், நம்ம அறிஞ்சு பல தப்பு தான் பண்ணியிருக்கோம் ஆனால் அறியாமல் பல பேரை வந்து மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு என்கிட்ட இது வரைக்கும் யாரெல்லாம் கேட்டாங்களோ நான் வந்து சார் எனக்கு எதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நான் உடனே ஃப்ரீயாக சொல்லிவிடுவேன், அவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி, சரி வெளியே போனால் காசு வாங்குறாங்க, ஒரு சின்ன ஒரு கன்சல்டிங் நான் காசு வாங்கலை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன், எனக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி. இதனால் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு குடும்பமாச்சும் வந்து மாறி இருந்தால் எனக்கு அது ஒரு ஐஸ்வர்யம். என்னால் நான் பிறந்து ஒரு குடும்பத்தையாச்சும் வந்து மகிழ்ச்சியாக வச்சுருக்கேன், ஐஸ்வர்யம். நம்மளை பார்க்கும்போது
வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லாம ஒரு சிரிப்போட, சார் வாங்க தம்பி வாப்பா நல்லா இருக்கியா அப்படியே ஒரு மகிழ்ச்சியோட கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஐஸ்வர்யம். ஸோ இந்த பணம் காசு எல்லாமே வந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறது நாளைக்கு இப்படி மாறிடும், அதற்கான விஷயங்களை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாமே நம்ம நடந்துக்கிற நடத்தையில் மட்டும்தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் தப்பு பண்ணாமல் இருக்கான் பார்த்தீங்களா அவன் மனுஷன், வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் வந்து தப்பு பண்ணால் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா நான் அதெல்லாம் பண்ணுவேன், என் குடும்பத்துக்காக நான் அந்த தப்பை நான் செய்வேன். அதனால் குடும்பம், நம்மளை சுற்றி உள்ளவங்க ஒரு இப்போதைக்கு என்னை சுற்றி வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரை நான் எவ்வளோ கூட சந்தோஷமாக வச்சுக்கிறேன், அதுதான் முக்கியம். குழந்தைங்களை எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து வளர்க்க முடியுமோ அது ஐஸ்வர்யம், அடிக்காமல். ஏன்னா அவங்க பிறந்ததுனால தான் வந்து நான் அப்பா என் மனைவி அம்மா, அவங்க பிறக்கலைனா ஊர் வாயிலையும் உலகத்து வாயிலையும் வந்து எப்படிலாம் வந்து விழுந்திருப்போம். ஸோ அவங்களை எப்படி பார்க்கணுமோ நம்ம அப்படி தான் பார்க்கணும். அந்த ஆன்மா பிறந்தது ஒரு காரணத்திற்காக, அந்த ஆன்மா ஒரு வழியை நோக்கி போகும், அந்த வழியை நீங்கள் கரெக்டாக வந்து தடைகள்லாம் தகர்த்து அந்த ஆன்மாவை போக வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கணும். தப்பான வழியில் போனால் ஏ இது வேணாண்டா இப்படி லைட்டாக திருப்பிக்க, இப்படி போவானா இப்படி திருப்பிக்க அப்படின்னு லைட்டாக வந்து நம்ம பேட் பண்ணால் மட்டும் போதும், அப்படி திருப்பி விட்டால் மட்டும் போதும் அவன் வந்து நல்லா வந்துடுவான். ஸோ நம்ம கடமை அவனை நான் வந்து வளர்க்குறேன்லாம் கிடையாது, அவன் வளர்கிறான், கடவுள் வந்து அவனை கொண்டு போகிறாரு, நான் வந்து ஒரு ஒரு கருவியாக நிற்கிறேன் இடையில, அவ்வளோதான். கடவுளுக்கும் அவனுக்கும் இடையில நான் கருவியாக நிற்கிறேன், இது ஒரு ஐஸ்வர்யம். அதனால் ஐஸ்வர்யங்கிறது இது தாங்க. அடுத்த ஒரு சின்ன விஷயம், வழக்கம் போல் ஒரு ஆன்மீக தகவல், இது வந்து கொஞ்சம் லென்த்தியான விஷயம். இதே மாதிரி தான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து இந்த 16 செல்வங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற 51 கோவில் சொல்ல போகிறேன், உலகம் முழுவதும் இருக்கிற 51 கோவில். இது வந்து பெருமாளோ இல்லை சிவனோ நான் அப்படிலாம் சொல்லலை, இது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். நான் வந்து முதல்ல நான் எங்கே ஆரம்பித்தேன்னா வந்து காமாட்சி தாயார்கிட்ட தான் ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ஒரு அதை தொடர்ந்து ஒரு ஒரு அம்பிகையினுடைய பீடங்கள், சக்தி பீடங்கள், பலிபீடம் சொல்லுவோம் இல்லையா, சாரி பலிபீடம் சக்தி பீடங்கள். ஒவ்வொரு பீடத்துக்கும் வந்து ஒவ்வொரு சக்தி உண்டு. இந்த கோவிலில் எந்த ஒரு கோவில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கான வாழ்க்கையின் நோக்கம் அங்கு புரியும். நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன், தேவைப்படுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா மகிழ்ச்சி, இல்லாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. இருக்க தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி, ஆடியோவை டவுன்லோட் பண்ணி கேளுங்க. இந்த 51 விஷயங்களை கேட்டாலே வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த பேரை கேட்டாலே எப்படி வந்து ராம 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 அப்படின்னு சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கர்மாலாம் குறைஞ்சி நம்ம எப்படி நல்ல மேன்மையான நிலைமைக்கு போவோமோ அதே போல தான் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து மூகாம்பிகை, கொல்லூர், அர்த்தநாரி பீடம் கர்நாடகா, காமாட்சி காஞ்சிபுரம், காமகோடி பீடம் தமிழ்நாடு, மீனாட்சி மதுரை, மந்திரினி பீடம் தமிழ்நாடு, விசாலாட்சி காசி, மணிகர்ணிகா பீடம் உத்தரப்பிரதேஷ், சங்கரி மாகாளம், மகோத்பலா பீடம் மத்திய பிரதேசம், பிரவர்தரத்தினி மூக்கு நல்லா அடைச்சிட்ருக்கு, ராமேஸ்வரம் சாரி பர்வத வர்தினி ராமேஸ்வரம், சேது பீடம் தமிழ்நாடு, அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல், ஞானபீடம் தமிழ்நாடு, அபித குஜலாம்பாள் திருவண்ணாமலை, அருணைப்பீடம் தமிழ்நாடு, கமலாம்பாள் திருவாரூர், கமலைப்பீடம் தமிழ்நாடு, பகவதி கன்னியாகுமரி, குமரிப்பீடம் தமிழ்நாடு, மகாகாளி உஜ்ஜயினி, ருத்ராணி பீடம் மத்திய பிரதேஷ், மங்களாம்பிகை கும்பகோணம், விஷ்ணு சக்தி பீடம் தமிழ்நாடு, வைஷ்ணவி ஜம்மு வைஷ்ணவி பீடம் காஷ்மீர், நந்தாதேவி விந்தியாச்சலம் விந்தியா பீடம் மிர்சாபூர், பிரம்மராம்பாள் ஸ்ரீசைலம் சைலப்பீடம் ஆந்திரா, மார்கதாயினி ருத்ரகோடி ருத்ரசக்தி பீடம் இமாச்சல் பிரதேஷ், ஞானாம்பிகை காளஹஸ்தி ஞானபீடம் ஆந்திரா, காமாக்யா
கவுஹாத்தி, காமகிரி பீடம், அஸ்ஸாம். சம்புனாதேஸ்வரி, ஸ்ரீநகர், ஜுவாலாமுகி பீடம், காஷ்மீர். அபிராமி, திருக்கடையூர், காலபீடம், தமிழ்நாடு. பகவதி, கொடுங்கலூர், மகாசக்தி பீடம், கேரளா. மகாலட்சுமி, கோலாப்பூர், கரவீர பீடம், மகாராஷ்டிரம். ஸ்தானுப்பிரியை, குருஷேத்திரம். உபதேச பீடம், ஹரியானா. மகாகாளி, திருவாலங்காடு, காளிப்பீடம், தமிழ்நாடு. பிரதான காளி, கொல்கத்தா. உத்தரசக்தி பீடம், மேற்கு வங்காளம். பைரவி, பூரி, பைரவி பீடம், ஒரிசா. அது பூரின்றது இடம், நம்ம கிருஷ்ணர் ஜெகநாதர் இருக்கிற இடம் பூரி. பூரி ஜெகநாதர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடம் பைரவி தாயார் இருக்கிற இடம். மாணிக்காம்பால், மாணிக்க பீடம், ஆந்திரா. அம்பாஜி, துவாரகை, பத்ரகாளி சக்தி பீடம், குஜராத். பராசக்தி, திருக்குற்றாலம், பராசக்தி பீடம், தமிழ்நாடு. முக்திநாயகி, அஸ்தினாபுரம், ஜெயந்தி பீடம், ஹரியானா. லலிதா, ஈங்கோய்மலை, குளித்தலை, சாயா பீடம், தமிழ்நாடு. காயத்ரி, அஜ்மீர் அருகில் புஷ்கரம், காயத்ரி பீடம், ராஜஸ்தான். சந்திரபாகா, சோமநாதம், பிரபாச பீடம், குஜராத். விமலை, உலகநாயகி, பாபநாசம், விமலை பீடம், தமிழ்நாடு. காந்திமதி, திருநெல்வேலி, காந்தி பீடம், தமிழ்நாடு. பிரம்ம வித்யா, திருவெண்காடு, பிரணவ பீடம், தமிழ்நாடு. தர்ம சம்வர்தினி, திருவையாறு, தர்மபீடம், தமிழ்நாடு. திரிபுர சுந்தரி, திருவற்றியூர், இஷி பீடம், தமிழ்நாடு. மகிஷமர்தினி, தேவிப்பட்டினம், வீரசக்தி பீடம், தமிழ்நாடு. நாகுலேஸ்வரி, நாகுளம், உட்டியான பீடம், இமாச்சல பிரதேசம். திரிபுர மாலினி, கூர்ஜுரம் அருகில் ஜாலாந்திரம், ஜாலாந்திர பீடம், பஞ்சாப். திரியம்பக தேவி, திரியம்பகம், திரிகோண பீடம், மகாராஷ்டிரம். சாமுண்டேஸ்வரி, மைசூர், கர்நாடகா, சமப்பிரத பீடம். ஸ்ரீலலிதா, பிரயாகை, பிரயாகை பீடம், இமாச்சல பிரதேஷ். நீலாம்பிகை, சிம்லா, ஷியாமல பீடம், இமாச்சல பிரதேசம். பவானி, துலஜாபுரம், உத்பலா பீடம், மகாராஷ்டிரம். பவானி பசுபதி, காட்மண்ட், சக்தி பீடம், நேபாளம், நேபாளத்தில் இருக்கிறது. மந்திரினி, கயை, திரிவேணி பீடம், பீகார். பத்ரகர்ணி, கோகர்ணம், கர்ணபீடம், கர்நாடகா. விரஜை ஸ்தம்பேஸ்வரி, அஜ்பூர், விரஜாபீடம், உத்தரப்பிரதேஷ். கடைசியில் தாட்சாயணி, மானசரோவர், தியாகபீடம், திபெத். இந்த 51ல் உங்களுக்கு எது ஒன்று பக்கத்தில் இருக்கோ அதுக்கு போனாலே, தொடர்ந்து சென்றாலே, செவ்வாயோ இல்லை வெள்ளியோ ஞாயிறோ, உங்களுக்கு எந்த நாள் கிடைக்குது, இந்த 3 நாளும் சிறப்பு. எந்த நாள் கிடைச்சாலும் சரி, தயவு செய்து போயிட்டு உங்களால் முடியும்னா ஒரு வருஷத்தில் 108 சுத்த முடியும்னா நல்லது. இதை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க, தாயாருக்கு வந்து 3 சுத்து சுத்தினா வந்து நல்லது சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 சுத்து சுத்தினால் இன்னும் நல்லது. அதனால் என்ன முடியுமோ உங்களுடைய கர்மாவை கழித்து அடுத்த ஜென்மத்திலாவது நாம் சந்தோஷமாக சகல சௌபாகியத்தோடு இந்த கஷ்டங்களெல்லாம் தவிர்த்துட்டு நாம் வந்து, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எந்த வாயில் வழியாக நம்ம வெளியே போவோன்னு இருக்கு, அந்த கபால மோட்சத்தோடு இல்லை இல்லை கண்களோடு இல்லை காதுகளோடு, அதன் வாயிலாக ஆன்மா பிரிந்தால் திரும்பவும் நாம் வந்து இந்த பூலோகத்தை ஆண்டு விட்டு செல்லலாம். நம்முடைய பேரும் இந்த பூலோகத்தில் பதியும், அப்படி பதிய வச்சுட்டு போகணும். அதற்கான ஒரு பாதையாக உங்கள் பாதை அமையட்டும், இது என்னுடைய விருப்பம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து இந்த பூலோகத்தில் அவங்கவுங்க பேரை பதிய வச்சுட்டு மேலே போங்க, கடவுள்கிட்ட போங்க. ஸோ இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. நிறைய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும், தாயாருக்கும், அம்பிகைக்கும், அனைத்து சக்தி பீடங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலாவாஸ்துவோடு.